Hi viewers, welcome to our channel. The 10th standard PROS 3rd unit Empowered Woman Navigating the World. Empowered Woman Navigating the World. இது வந்து 3rd unit reduced syllabus 10th standard க்கு ரொம்ப முக்கியமான chapter வர PROS ரொம்ப ரொம்ப முக்கியமான lesson. உங்களுக்கு பப்ளிக்கில் பப்ளிக்கில் கொஷின்ஸு 2 மார்க்கும் கேட்பாங்க, 5 மார்க்கும் இப்போ கேட்பாங்க. எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட் அப்படின்னா, வல்லமை பெற்ற மகளிர் உலகை சுற்றி கப்பல் ஓட்டுதல் அப்படின்னு அர்த்தம். எப்படி அவங்க கப்பல் பயணம், எவ்வளோ டேலண்ட், எவ்வளோ தைரியமாக அவங்க கப்பலில் பயணம் பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த லெசனு. இல்லை எத்தனை பெண்கள் பயணம் பண்ணியிருக்காங்கன்னா 6 உமன்ஸு. ஸோ அவங்க எப்படியெல்லாம் அந்த கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டேஞ்சரான கண்டிஷன்ஸில் அவங்க 6 பேரும் ஒற்றுமையாக எப்படி அவங்களோட டீம் ஒர்க்கு, அவங்களோட சப்போர்ட்டு, ஒவ்வொருத்தருடன் அந்த ஃப்ரெண்ட் ஹார்ட் ஒர்க்கு, இதெல்லாம் அவங்களோட கம்யூனிகேஷன்ஸு, ஸோ இதெல்லாம் நம்ம அந்த 6 பேரும் அந்த அந்த வாயேஜ் போகிறாங்க இல்லையா, அந்த பயணம், அந்த பயணத்தில் எப்படியெல்லாம் அவங்க ட்ராவல் பண்ணாங்க, அதுதான் ஃபுல் லெசனு. அவங்க ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக கேட்டிருப்பாங்க, ஒவ்வொருத்தரையாக கேட்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க என்னென்ன அவங்க எப்படியெல்லாம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கிறது ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு புக் இன்டெக்ஸ்டோட க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃபஸ்ட் க்வெஸ்சனு இன்டெக்ஸு, வாட் டஸ் INSV ஸ்டாண்ட் ஃபார். INSV அப்படின்னா என்ன, அதுக்கு முழு விரிவாக்கம் என்ன அப்படின்றது அர்த்தம் க்வெஸ்சன் உங்களுக்கு. நான் இங்கே ABCன்னு இருக்கில்ல, அது 1, 2, 3 மீன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன்றுன்றதுனால இங்கே ஃபஸ்ட் ஒன்றுன்னு போட்டிருக்கேன் நான். ஸோ INSV ஸ்டாண்ட் ஃபார் இந்தியன் நேவல் ஷிப் வெசல். ஸோ INSV ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இங்கே எழுதுக்கப்பாங்க எப்படி எழுதலாம் நீங்கள், INSV ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியன் நேவல் ஷிப் வெசல், ஓகேங்களா. செகண்ட் ஒன் பாருங்கள், வென் பாஸ் INSV தாரிணி கமிஷன்ஸ் டு இந்தியன் நேவி சர்வீஸ். ஸோ INSV கமிஷன்னா நியமித்தது, எப்போ நியமித்தாங்க அப்படின்றது க்வெஸ்சனு. இந்த இந்தியன் இந்த INSVன்றது எப்போ நியமித்தாங்க அப்படின்றது க்வெஸ்சன், வென் எப்போ அப்படின்றது இயரை மென்ஷன் பண்ணோம். ஸோ செகண்ட் ஒன் ஆன்சர் பாருங்கள், இங்கே ஆன்சரு வென் வாஸ் இட் கமிஷன்னா இட்டு, இங்கே ஷீன்னு இருக்கு இல்லையா, அந்த ஷீ அப்படின்ற இடத்துல INSV தாரிணி அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. ஷீ கட் பண்ணிவிட்டு INSV தாரிணி வாஸ் கமிஷன் டு த இந்தியன் நேவி சர்வீஸ் ஆன் 18th February 2017. ஸோ இட் வாஸ் கமிஷன்ட் டு த இந்தியன் நேவி சர்வீஸ் ஆன் 18th February 2017. இது செகண்ட் ஒன் ஆன்சர், ஓகேவா. தேர்ட் ஒன் பாருங்கள், ஹூ இஸ் தாரா தாரிணி. தாரா தாரிணினா என்ன, யார், இல்லைனா இப்படியும் கேட்பாங்க க்வெஸ்சன் ரைட்டு, ஃப்ரம் ஹூம் வாஸ் த சேல் போட் நேம்ட் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்படி க்வெஷ்சன்ஸ் ரெண்டு விதமாகவும் கேட்பாங்க இதில், இந்த தாரா ரைட்டு ஷார்ட் நோட் ஆன் தாரா தாரிணி அப்படியும் க்வெஸ்சன் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேர்ட் ஒன் ஆன்சர் பாருங்கள், தாரா தாரிணினா என்னன்னா, தாரா தாரிணி இப்போ அண்டில் ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், 3 போட்டிருக்கேன் பாருங்கள். தாரா தாரிணி இஸ் த பேட்ரான் டியர்டி ஃபார் சேலர்ஸ் அண்ட் இஸ் வர்ஷிப்ட் ஃபார் சேஃப்டி அண்டு சக்ஸஸ் அட் சி. இப்போ அவங்க கடல் பயணத்தை கடல் பயணம் போகிறாங்க இல்லையா, அந்த பயணம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல் தேவதை, அது வந்து பேட்ரியாட் டிஏடின்னு என்னது காவல் தேவதைன்னு சொல்லுவோம். சரி, நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் அந்த சேலர் அந்த நாங்கள் போயிட்டு போகிற பயணம் வந்து எப்படி இருக்கணும், வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னு அதை கடவுளை வர்ஷிப் பண்ணிட்டு போகிறது தான் தாரா தாரிணி அப்படின்றது, சரிங்களா. அதுக்கு இன்னொரு க்வெஸ்சன், ஆஃப்டர் ஹூம் இட் இஸ் நேம்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு என்னென்னா தாரா தாரிணி, கீழே பேலன்ஸ் க்வெஸ்சன் இங்கே இருக்கு பாருங்கள் ரெட் கலரில், தாரா தாரிணி டெம்பிள் இன் கேஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிஷா. ஆஃப்டர் நேம்டு, இங்கே க்வெஸ்சன் இங்கே இருக்கு இல்லையா, ஆஃப்டர் ஹூம் வாஸ் த சேல் போட் நேம்டுன்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்களா, த சேல் போட் வாஸ் நேம்டு ஆஃப்டர் த ஃபேமஸ் தாரா தாரிணி டெம்பிள் இன் கேஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிஷா. இதுதான் ஆன்சர், ஓகேங்களா. மறுபடியும் சொல்கிறேன், ஹூ இஸ் தாரா தாரிணி அப்படின்னா ஆன்சர், ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர், தாரா தாரிணி இஸ் பேட்ரியான்
patron deity for sailors and is worshipped for safety and success at sea. இது first of question. Second of question, after whom was the sailboat named? அப்படினா, the sailboat was named after Taratarini temple in Ganjam district of Odisha. ஓகேங்களா? Fourth question பாருங்க, அதாவது question number D. Where did the crew undergo their basic training? ஸோ அவங்களோட பேசிக் ட்ரைனிங், பேசிக்னா அடிப்படை பயிற்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ட்ரைனிங் வந்து எங்கே போனாங்க அப்படின்றது க்வெஸ்சனு. ஸோ ஆன்சர் வந்து இங்கே பாருங்கள், ஆன்சரு த க்ரியூ அண்டர்வென்ட் தர் பேசிக் ட்ரைனிங் கோர்ஸ் இன் மும்பை அட் த இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டர். த க்ரியூ underwent their basic training course in Mumbai at the Indian Naval Watermanship Training Center. ஓகேவா? இது ஃபோர்த் ஒன் ஆன்சர், அதாவது ரோமன் நம்பர் டி. ரோமன் நம்பர் இ, க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ். ஹவ் லாங் வேர் தே ட்ரெயின்டு டு அண்டர்டேக் திஸ் வாயேஜ்? ஹவ் லாங் வேர் தே ட்ரெயின்டு டு அண்டர்டேக் திஸ் வாயேஜ்? இந்த பயணத்தை ட்ரைனிங் வந்து இந்த எவ்வளோ இந்த வாயேஜ்னால் இந்த கடற்பயணம் எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ அது முடிக்கிறதுக்கு அந்த எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ நாட்கள் ஆச்சு அப்படின்றது, எவ்வளோ வருடங்கள் ஆச்சு அப்படின்றது மீன் பண்ணுற மாதிரி ஆச்சு. ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால், தே வேர் ட்ரெயின்டு ஃபார் ஆல்மோஸ்ட். இங்கே இருக்க க்வெஸ்சன் உங்களுக்கு இங்கே மார்க் பண்ணிக்க பாருங்கள். ஆன்சர் ஃபிஃப்த் ஒன்று, அதாவது ரோமன் நம்பர் இயோட ஆன்சரு, தே வேர் ட்ரெயின்டு ஃபார் ஆல்மோஸ்ட் 3 years. They were trained for almost 3 years. 3 years to undertake this voyage. அப்படி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் ஆன்சர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னா இங்கே பாருங்கள், தே வேர் ட்ரெயின்டு ஃபார் ஆல்மோஸ்ட் 3 years. இங்கே க்வெஸ்சனில் இருக்குது டு அண்டர்டேக் திஸ் வாயேஜ். ஓகேங்களா? F. இப்போ க்வெஸ்சன் நம்பர் நெக்ஸ்ட் வந்து F, அதாவது சிக்ஸ்த் க்வெஸ்சன். விச் ஸ்கில் வாஸ் கன்சிடர்ட் இம்பார்ட்டன்ட்? என்ன ஸ்கில் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஏ இம்பார்ட்டன்ட்னா, உயிர் பிழைத்தல் அப்படின்னு சொல்லுவா, அதுக்கு அந்த உட திறன்கள், அது என்ன திறன் அப்படின்னா, ஆன்சர் மேலேயே நான் டைப் பண்ணியிருக்கேன், த லிட்டில் சர்வைவல் தே ஷோ கேஸ்ட் was considered important in the selection process. Answer na, the little survival they showcased was considered important in the selection process. இருக்கும் இல்லையா, செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதோட அந்த ப்ராசஸுக்கு தேவையான முக்கியமான இது என்னென்னா லிட்டில் சர்வைவல். ஸோ எப்படி அதுலேருந்து நம்ம மீண்டு வருவோன்ற அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணுன்ற மாதிரி இந்த க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் செவன்த்து பாருங்கள், ஹூ மென்டர்டு த க்ரியூ? ஹூ மென்டர்டுனா வழி காட்டுறது. மென்டர்டுனா மீனிங்னா வழி, யார் வழி காட்டுது அந்த பயணம், அந்த பயணம் போனாங்க இல்லையா, அவங்களுக்கு வழிகாட்டி யார், ஹூ இஸ் தலைமை தாங்கிறது யாருன்னு அப்படின்னா, ஆன்சர் என்னென்னா கமாண்டர் திலீப் டாண்டே மென்டர்ட் த க்ரியூ. ஆன்சர் எப்படி எழுதணும், கமாண்டர் திலீப் டாண்டே mentored the crew. அடுத்த க்வெஸ்சனு, which quality of the skipper helped to bring out a successful expedition? எந்த குவாலிட்டி வந்து இவங்களோட சக்ஸஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது என்ன குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, ஹானஸ்டி ஆஃப் த ஸ்கிப்பர் ஹெல்ப்டு டு பிரிங் அவுட் ஏ சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பெண்டிஷர். நான் அதோடய ஆன்சர் பக்கத்தில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட பேலன்ஸு சேர்த்து எழுத வேண்டியதும் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆன்சர் சொல்லும் போது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. விச் குவாலிட்டி ஆஃப் த ஸ்கிப்பர் ஹெல்ப்டு டு பிரிங் அவுட் ஏ சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னும்போது, ஹானஸ்டி ஆஃப் த ஸ்கிப்பர் ஹெல்ப்டு டு bring out a successful expedition. Answer மறுபடியும் சொல்கிறேன், ஹானஸ்டி ஆஃப் த ஸ்கிப்பர் ஹெல்ப்டு டு பிரிங் அவுட் ஏ சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பெடிஷன். ஓகேவா?
ரோமன் நம்பர் ஐ பாருங்க. க்வெஸ்சன் நம்பர் ஐ, ஹூ அமாங் த க்ரியூ மென்ஷன்ட் அபவுட் டீம் ஒர்க். ஸோ இந்த க்ரியூ யார் இது பண்ணியது, யார் தலைமையில் இந்த க்ரூ டீம் ஒர்க்கு உருவாக்கப்பட்டது? ஹூ அமாங் த க்ரியூ மென்ஷன்ட் யார் அப்படின்னு சொல்லி, டீம் ஒர்க் யார், குழு பணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குறிப்பிட்டது யார் அப்படின்னு சொன்னால் பாயல் குப்தா. குறிப்பிட்டது யாருன்னா பாயல் குப்தா. த க்ரியூ மென்ஷன்ட் அபவுட் டீம் ஒர்க் அப்படின்றது வந்து எப்படி எழுதணும்னா, பாயல் குப்தா மென்ஷன்ட் அபவுட் டீம் ஒர்க். ஆன்சர் எப்படி எழுதணும், பாயல் குப்தா மென்ஷன்ட் அபவுட் டீம் ஒர்க் அப்படி எழுதலாம். த க்ரியூ மென்ஷன்ட் அபவுட் டீம் ஒர்க் வாஸ் பாயல் குப்தா அப்படியும் எழுதலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். க்வெஸ்சன் நம்பர் ஜே, வென் டிட் தே விட்னஸ் த ப்ரில்லியண்ட் சதர்ன் லைட்ஸ் ஃப்ரம் த சி, ஹவு டிட் த ஸ்கீ அப்பியர் தேர். ஸோ அவங்க அந்த சதர்ன் ரயில்வே, அவங்க வென் டிட் தே விட்னஸ் த ப்ரில்லியண்ட் சதர்ன், எப்போ பார்த்தாங்க அந்த சதர்ன் லைட்டை, எப்போ பார்த்தாங்க, எப்படி இருந்தது அந்த டைமில் அந்த லைட், அந்த ஸ்கையோட இது காட்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆன்சர் அப்படின்னு பாருங்கள். When they were crossing the Tasman Sea, witnessed the brilliant southern lights from the sea. So, when they were crossing the Tasman Sea, witnessed the brilliant southern lights from the sea. ஓகேங்களா, அந்த என்டையர் ஸ்கை எப்படி இருந்தது அப்படின்னா, இட் வாஸ் க்ரீன். இங்கே இது இருக்குது பாருங்கள், ஃபோர்த் லைனில், என்டையர் ஸ்கை லிட் அப் இன் க்ரீன் லைட். ஓகேங்களா. Question number K, what festival did they celebrate during their expedition? என்ன செலிப்ரேஷன், இப்போ அவங்க பயணத்தில் என்ன, அவங்க ரெண்டு எவ்வளோ கிட்டத்தட்ட 3 வருஷம் அவங்க இது பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த வாயேஜ், அந்த பயணம். அப்போ அந்த டைமில் என்ன எக்ஸ்பென்னா ஃபெஸ்டிவல் அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தே செலிப்ரேட்டட், அங்கே டி எழுதணும். இங்கே நம்ம க்வெஸ்சனில் செலிப்ரேட் இருக்குது, நம்ம பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். தே செலிப்ரேட்டட் தீபாவளி எழுதிட்டு டியூரிங் தர் எக்ஸ்பெண்டிஷன் அப்படின்னு எழுதணும். ஆன்சர் எப்படி எழுதணும்னா, தே செலிப்ரேட்டட் தீபாவளி டியூரிங் தர் எக்ஸ்பெண்டிஷன் அப்படின்னு எழுதணும். சரிங்களா. ஸோ இது உங்கள் புக்கு இன்டெக்ஸோட புக் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ், இன்டெக்ஸ் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் நீ அப்லோட் பண்ணிட்டேன் நான். இன்றைக்கி அப்லோட் பண்ணுற உங்களுக்கு அந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசன்னு. ஸோ எதுலேயுமே இதில் வந்து ஸ்கிப் பண்ணி நீங்கள் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் படிக்க முடியாது, பிகாஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் வேர்டு தான். எவ்வளோ ஈஸியாக எழுத முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் இதில் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நான் எப்போவுமே ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களுக்கு சொல்கிறது தான், இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே புக் பேக் க்ளோசரி இருக்குது, க்ளோசரி படிச்சுக்கோங்க. க்ளோசரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். புக் இன்டெக்ஸ்லேருந்து உங்களுக்கு 3 மீனிங்ஸ் கேட்பாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் மாடல் போட்டிருக்கேன், 3 மீனிங்ஸ் கேட்பாங்க. அந்த 3 மீனிங்ஸில் வந்து 2 வந்து புக் பேக் இருக்கலாம், 1 வந்து புக் இன்டெக்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு புக் பேக்கில் இருக்க மீனிங்ஸ் பாருங்கள். இங்கே மீனிங்ஸ் பாருங்கள், சர்க்கம் நேவிகேட் டு ட்ராவல் ஆல் த வே அரவுண்ட் சம்திங் ஸ்பெஷலி த அர்த். சர்க்கம் நேவிகேஷன் அப்படின்னா உலகத்தை சுற்றி வருவது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, தமிழில் டு ட்ராவல் அரவுண்டு த அர்த் அப்படின்னு எழுதலாம். ஆனால் அவங்க ஆப்ஷனில் எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அதனால் தமிழ் அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. சர்க்கம் நேவிகேட் அப்படின்னா உலகத்தை சுற்றி வருவது. இண்டிஜீனியஸ்லி, இண்டிஜீனியஸ்லினா நேச்சுரலி இன்னேட்லி இன்ஹெரண்ட்லி, அதாவது நம்ம செய்கிற செயலில் வந்து எப்படின்னா உள்நாட்டிலேயே, அட்வஜெக்டிவ்னு உள்நாட்டிலேயே செய்கிறது அப்படின்றது தான் அந்த மீனிங்கை குறிக்கும். அடுத்தது வந்து கான்சோனன்ஸ், கான்சோனன்ஸ்னா அக்ரிமெண்ட் ஆர் கம்பேட்டிபிலிட்டி பிட்வீன் ஒப்பீனியன் ஆர் ஆக்ஷன்ஸ், அதாவது இசை திருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க.